இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திவால், நஷ்டம், வாராக்கடன் இந்த வார்த்தைகளை எல்லாம் அதிகம் கேட்டிருப்போம். குறிப்பாக நமது வங்கிகள் நஷ்டமாவதையும் வாராக்கடனால் தடுமாறுவதையும் செய்திகளில் கேட்டு பழகி போன காலமும் உண்டு. ஆனால் அந்த காலம் மலையேறிவிட்டது. ஆம், வங்கித்துறையில் மோடி அரசு சத்தமில்லாமல் சாதனை படைத்து வருகிறது. 5-6 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலை அப்படியே மாறி வங்கிகள் லாபத்தில் இயங்கி வருகின்றன. அதுவும் பொதுத்துறை வங்கிகள் அசத்தி வருகின்றன. அது பற்றிய ரிசர்ச் ரிப்போர்ட் தான் இந்த பதிவு. இதற்கு முதலில் நாம் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் 2013-14 காலத்தில் இருந்த நிலை பற்றி பார்க்க வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டுகள், விலைவாசி உயர்வு, பண பற்றாக்குறை என ஏற்கனவே பல பிரச்சனைகள் சூழ்ந்திருந்த நிலையில் பொருளாதார மேதைகளான பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் ப. சிதம்பரம், ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் உள்ளிட்டோரின் மேற்பார்வையில் வங்கித்துறை மூழ்கத் தொடங்கியது. 2014 மார்ச்சில் வங்கிகள் 27% லாப வீழ்ச்சியை சந்தித்தன. அது வழக்கமான ஏற்ற இறக்கம் என கருதப்பட்டது. ஆனால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு வங்கிகள் பெரும் நஷ்டத்தை காட்டவே அங்குதான் புரிந்தது, 2014 மார்ச்சில் ஏற்பட்டது லாப வீழ்ச்சி அல்ல, பெரும் வீழ்ச்சிக்கான துவக்கம். அடுத்தடுத்த ஆண்டுகளில் வங்கிகள் அடைந்த ஒட்டுமொத்த நஷ்டம் 2 லட்சம் கோடி ரூபாயையும் தாண்டி சென்றது. எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வாராக்கடன் எனும் பூதம் எழுந்து நின்றது. 2015 இது தொடர்பாக மத்திய அரசு விசாரணையை தொடங்கியது. அது AQR எனப்படும் அசட் குவாலிட்டி ரிவ்யூ ஆகும். அது வங்கிகளின் நிலையை தோலுறுத்தி காட்டியது. பொதுவாக வங்கிகளுக்கு 3-5% வரை NPA எனும் நான் பெர்ஃபார்மிங் அசட் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவே அந்த எல்லைக்கோட்டை தாண்டினால் டேஞ்சர் ஜோன் போன்றது. நமது வங்கிகளை பார்த்தால் கனரா பேங்க் 12%, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 19%, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 18%, IDBI, யூகோ பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்றவை 24-28% என NPAவை வளர்த்து வைத்திருந்தன. பொதுத்துறை வங்கிகளின் சராசரி NPA மட்டும் 15% இருந்தது. டேஞ்சர் மார்க்கான 3-5% எங்கு இருக்கிறது, 15% எங்கு இருக்கிறது என யோசித்துக் கொள்ளுங்கள். இதையடுத்து 21 பொதுத்துறை வங்கிகளில் 11 வங்கிகளை தனது சிறப்பு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம்ஒர்க்கின் கீழ் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்தது. அதேபோல ரீகேபிட்டலைசேஷன் மூலம் வங்கிகளுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது. அதன்படி 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ரீகேபிட்டலைசேஷன் கீழ் வங்கிகளுக்கு பணம் இன்ஜெக்ட் செய்யப்பட்டது. வீக்காக இருந்த வங்கிகள் திடமாக இருந்த வங்கிகளுடன் இணைக்கப்பட்டன. இதனால் வீக்கான வங்கிகளின் பிரச்சனைகள் நீர்த்து போனது மட்டுமின்றி பெரும் அளவில் செலவுகள் குறைந்தது. IBC எனப்படும் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டி கோடு மூலம் NPA வாரா பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதேபோல இனி கடன் பாக்கியை அடைப்பதற்காக கடன் கொடுக்க கூடாது என்று வங்கிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடனை திரும்ப கட்டாமல் சுற்றித் திரிந்தவர்கள் புதிதாக தொழில் தொடங்க கடும் கட்டுப்பாடுகள் போடப்பட்டன. பங்கு சந்தைகள் மூலம் அவர்கள் பணம் திரட்டுவது தடுக்கப்பட்டது. இதுபோன்ற அதிரடியான நடவடிக்கைகளால் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம்ஒர்க்கிலிருந்து வங்கிகள் படிப்படியாக வெளியே வந்து கடந்த ஆண்டு செப்டம்பரில் இந்த ஃப்ரேம்ஒர்க்கின் கீழ் இருந்த கடைசி வங்கியும் வெளியே வந்தது. தற்போதைய நிலையை பார்த்தால் எல்லா பொதுத்துறை வங்கிகளும் லாபத்தில் இயங்கி வருகின்றன. அதன்படி இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 178% லாபத்தை பதிவு செய்துள்ளது. பேங்க் ஆஃப் பரோடா 88% லாபத்தை பதிவு செய்துள்ளது. கனரா பேங்க் 75%, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 307% லாபமாக பதிவு செய்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 2021-22 நிதியாண்டில் 66,000 கோடியாக இருந்த பொதுத்துறை வங்கிகளின் லாபம்
2022-23 நிதியாண்டில் 1,04,000 கோடியாக அதிகரித்து இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் மட்டும் 35,000 கோடி ரூபாய் லாபமாக ஈட்டப்பட்டுள்ளது. நான் பெர்ஃபார்மிங் அசட்டை பார்த்தால் பொதுத்துறை வங்கிகளின் என்பிஏ வெறும் 5% குறைந்துள்ளது. 10, 12, 20% இருந்த வங்கிகளின் என்பிஏ 5% குறைந்துள்ளது என்றால் எப்பேற்பட்ட சாதனை என பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி கடந்த 9 ஆண்டுகால மோடி ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 10,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாரா கடன் மீட்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஐபிசி, ரீகேபிட்டலைசேஷன், வங்கிகள் இணைப்பு போன்றவை நடக்காமல் இருந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கின் கீழ் அந்த 11 வங்கிகள் கொண்டு வரப்படாமல் இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று. இதை சரி செய்தது மோடி அரசு என்றால் இதற்கு காரணம் யார்? இதற்கான பதிலை பொருளாதார மேதையாக கொண்டாடப்படுபவரும் மோடி அரசு மீது விமர்சனங்களை அள்ளி தெளிப்பவருமான ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் வார்த்தைகளிலேயே கேட்போம். 2018 வாரா கடன் என்பிஏ பற்றி பார்லிமெண்டரி பேனலிடம் பதிலளித்த ரகுராம் ராஜன், நாட்டின் பெரும்பான்மையான வாரா கடன் 2006-2008 காலகட்டத்திலேயே உருவானது என தெரிவித்தார். தொழிலதிபர்கள் பின்னால் கடன் வாங்க சொல்லி வங்கிகள் செக் புக்குடன் அலைந்ததாகவும், எப்பேற்பட்ட தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை என சொன்னதாகவும், பல கடன்கள் திரும்ப கட்டாத டிஃபால்டர்ஸுக்கே திரும்ப சகட்டு மேனிக்கு கொடுக்கப்பட்டதாகவும் பகிரங்கமாக கூறியிருந்தார். இதில் அரசியல் தலையீடு ஏதேனும் இருந்ததா என கேட்டதற்கு நேரடி பதில் எதையும் சொல்லவில்லை. சரி, வாரா கடன் இமயம் போல உயர்ந்த 2006-2008 காலகட்டம் யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் தலைமையிலான UPA 2 ஆட்சி. பொருளாதார மேதையான மன்மோகன் சிங் பிரதமர். இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது வாரா கடன் பிரச்சனைகள் மீதான பழி வங்கிகளோடு நிற்க வேண்டும், அந்த பழி அரசு மீது சுமத்தப்படக்கூடாது என்று 2013 டிசம்பரில் காங்கிரஸ் ஆட்சி முடியும் பொழுது நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் கூறியிருந்தார். பொருளாதார மேதைகளாக பார்க்கப்பட்ட மன்மோகன் சிங், ப. சிதம்பரம், ரகுராம் ராஜன் உள்ளிட்டோரின் கண் பார்வையின் கீழ் நடந்த இந்த வங்கித்துறை வீழ்ச்சி, டீ கடைக்காரர் என்று ஏளனம் செய்யப்பட்ட மோடி ஆட்சியில், பொருளாதாரம் பற்றி தெரியாதவர் நிதியமைச்சரா என விமர்சிக்கப்பட்ட மறைந்த அருண்ஜேட்லி, ஊறுகாய் மாவி என நக்கலடிக்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் மேற்பார்வையில்தான் சரி செய்யப்பட்டுள்ளது. இன்னும் தெளிவாக சொன்னால், சாதித்து காட்டினார் சாய்வாலா.